அம்மா கிளைமேட்டு ரொம்ப நாள் கழிச்சு மலையில் அப்படியே பசங்க கூட ஒரு சின்ன ஒரு கிரிக்கெட் கேம் பார்த்தீங்களா பின்னாடி தெரியுது அங்கே தாங்க ஸ்டிக் இருக்கு ஐ மீன் ஸ்டிக்னா ஸ்டிக்கே கிடையாது டயரை வச்சுருக்கோம் வேறு வழி இல்லை நம்ம கல்லி கிரிக்கெட்டெல்லாம் அப்படி தான் விளாடுவோம் சரி பார்ப்போம் கிளைமேட் வேறு பட்டை கலப்புது வேறு ரொம்ப நாள் கழிச்சு களம் இறங்கியிருக்கேன் என்ன கிருபா சிரிக்கிறியா ஆ அண்ணன் அடித்து பார்த்தது இல்லையே முரட்டுத்தனமாக இருக்கும் பார்ப்பேன் இங்கே வந்து மோஸ்ட்லி வந்துட்டு நாங்கள் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அப்படிங்கிறதுனால வந்துட்டு நாங்கள் எல்லாமே ஆப்சைடு தான் ரன் வச்சுருப்போம் என்ன அம்மாடியா எத்தனை அடி வாங்குவீங்க கோகுல் மீ கோயிங் டு பவுல் பவுல்னா கொத்து மேட்ச் தான் கோகுல் அங்கே இல்லைங்க நீங்கள் மிட் ஆஃப் போங்க லாங்கான் போங்க ஓ லாங்கான் இந்த பக்கமா சரி ஏதோ ஒன்று போங்க ஸ்கொயர் ஸ்கொயர் ஓ அங்கே ரன் இல்லை சரி ஓகே பார்த்தீங்களா எனக்கு ஒரு விக்கெட் நான் வந்தாலும் விக்கெட் தொலைவு என்னோட ஒரு அட்வைஸ்ல வந்து இந்த டீம் இப்ப ஜெயிச்சிருக்கு சூப்பரா இருக்குங்க திரும்பிங்க மழை நின்றுச்சு போங்க எல்லாரும் போங்க ஜெயிச்சிட்டோம் சரி இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா செகண்ட் மேட்ச்சில் நாங்கள் தான் ஃபஸ்ட் பேட்டிங் ஏன்னா நம்ம ஊர்லலாம் இப்படி தானே ஏன்னா இந்த டாஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட் மேட்ச்சுக்கு தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா யார் வின் ஆகிறவங்களோ வின்னிங் ஃபஸ்ட் அதுதான் நம்ம கல்லி கிரிக்கெட்டோட ஒரு முக்கியமான ரூல்ஸ் ஐயோ என்ன ஓடவே முடியல செம டயர்ட் ஆயிடு செகண்ட் மேட்சோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சிருச்சு இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 37 ரன்ஸ் நாங்கள் அடிச்சிருக்கோம் 38 அடித்தா அவங்க வின்னிங் 8 ஓவர் மேட்ச் இது ஆனால் அது வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ஒரு 31 ரன்ஸ் அடிச்சிருக்கேன் எப்படி அடிச்சேன்னு எனக்கே தெரில ஃபஸ்ட் மேட்ச் நான் வெறும் 4 ரன் தான் அடித்தேன் ஃபைனலி ஒரு மேட்சை வந்து நாங்கள் சேஸ் பண்ணி ஜெயித்தோம் இந்த மேட்சை வந்து நாங்கள் டிஃபெண்ட் பண்ணி ஜெயிச்சிருக்கோம் எங்கே நம்ம டீம்மேட்ஸ் எல்லாம் வெற்றி காட்டுங்க ஜெயிச்சிட்டோம் பை பை மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் ஐயோ யூடியூப் மாதிரி ஆகி போச்சு சரி பை பை